வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பயிற்சி 5-2 இது வந்து எட்டாவது வடிவியல் அப்படிங்க, எட்டாவது கணக்கில் வடிவியல்கள் தலைப்பில் இந்த பயிற்சி இருக்குது. இதனுடைய ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், கோடிட்ட இடங்களையும் நிரப்புங்க. ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்கள், முக்கோணம் பிக்யூஆரில் பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர் எனில் முக்கோணம் பிக்யூஆரில் செங்கோணத்தை தாங்கும் உச்சி டேஷ் ஆகும். பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு செங்கோண முக்கோணம் இப்படி இருக்குது, இது பிக்யூஆர் சரியா? பிக்யூஆரில் இப்போ வந்து செங்கோணம் வந்து எந்த பக்கத்தில் வருது? இந்த பக்கம் வருது. அப்போ வந்து செங்கோணத்தை தாங்க உச்சி எது? கியூ. ஆகையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கியூ அப்படின்னு பண்ணணும். கியூ பண்ணுங்க. எல் மற்றும் எம் ஆகியவை செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் மற்றும் என் ஆனது செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் எனில் எல் ஸ்கொயர் சீக்வல் டு என்னன்னு கேட்டு பாருங்கள். என் ஸ்கொயர் சிக்வல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர். இப்போ நமக்கு எல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க, எல் ஸ்கொயர் நம்ம தனியாக எடுக்கும்போது என் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர், இதுதான் நமக்கு ஆன்சர். இந்த மாதிரி எழுதிங்க. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 5:12:13 எனில் என்ற விதத்தில் இருந்தால் அது ஒரு டேஷ் முக்கோணம் ஆகும். 5:12:13 இது வந்து முக்கோண அளவுகள். நம்ம என்ன பண்ணணும்னா பெரிய அளவு எடுத்துக்கணும். இப்போ 13 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர், இதுக்கு சமமாக இருக்கணும். இப்போ 13 ஸ்கொயர் நம்ம ஸ்கொயர் ஆகும்போது என்ன வரும்? 169. 13 13 169, 5 பெருக்குன்னா 25 ப்ளஸ் 12 12 144. இப்போ கூட்டுங்க, இந்த ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு 169. அப்போ இதுவும் 169. அப்போ இதுக்கு நம்ம பிதாகரஸ் தேற்றப்படி நமக்கு என்னென்னா கர்ணம் ஸ்கொயர் பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். பாருங்கள், இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் எழுதிங்க. ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் வெட்டிக்கொள்ளும் புள்ளி டேஸ். இப்போ பாருங்கள், ஏபிசின்னு ஒரு முக்கோணம் இருக்குது. இப்போ இந்த உச்சிலேருந்து ஏ உச்சிலேருந்து இந்த பிசியில் நடுவில் தொழுத மாதிரி ஒரு கோடு வரையணும். அதேமாதிரி பியிலேருந்து இங்கே நடுவில் தொழுத மாதிரி ஒரு கோடு வரையணும். இப்போ சீலேருந்து இங்கே நடுவில் தொடர்ந்த மாதிரி ஒரு கோடு. இப்போ நடுவில் ஒரு புள்ளி சந்திக்குமா? இது வந்து நடுக்கோட்டு மையம் சரியா? ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமானது ஒவ்வொரு நடுக்கோட்டையும் டேஷ் என்ற விகிதத்தில் பிரிக்குது. பாருங்கள், இப்போ நம்ம ஏற்கனவே நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு முக்கோணத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பிரிச்சுருக்கோம். இப்போ இது எப்படி பிரிச்சுருக்கோங்கிறத கேட்டிருக்கு. இப்போ ஏற்கனவே என்ன சொன்னோம்? இதிலேருந்து இது வரைக்கும் பிரிக்கும், இங்கே இதுலேருந்து இது வரைக்கும். அப்போ இந்த இடம் இந்த கோட்டிலேருந்து இங்கே பாதி இங்கே பாதி ரெண்டாக பிரிச்சிடும். அப்போ 2:1 சரியா? 2:1 என்ற விதத்தில் பிரிக்கின்றது. பாருங்கள், 2 சரியாக தவறான கூறுக 8, 15, 17 ஆனது ஒரு பிதாகோரியன் 3 தொகுதியாகும். பாருங்கள், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 3 அளவு கொடுத்துருக்காங்க. 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். இப்போ நம்ம கூட்டி பார்க்கணும், சரியாக வந்தால் அது வந்து பிதாகோரியன் 3 தொகுதியாகும் சரி அப்படிங்கிறது போடணும் சரியா? பாருங்கள், 17 ஸ்கொயர்டு இதை வந்து 17 பிறக்கும்போது 289, 8 கூட 8 பிறக்கும்போது 64, 15 கூட 15 பிறக்கும்போது 225. இப்போ கூட்டினா நமக்கு 289. அப்போ 2 சரி, அப்போ இது வந்து சரி அப்படின்னு நீங்கள் போடலாம். அடுத்து பாருங்கள், செங்கோண முக்கோணத்தில் மிக நீளமான பக்கம் கர்ணமாகும், இது சரி எப்படின்னு பாருங்கள். ஏன்னா கர்ண ஸ்கொயர் சீக்வல்ட்டு இந்த 2. அப்போ இதை இதனுடைய டோட்டல் தான் 2 கூட்டும்போது, அப்போ நமக்கு நீளமானது இதுதான். அப்போ சரி தான். எந்த ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமும் உள்வட்ட மையமும் அம்முக்கோணத்தின் உள்பகுதியில் தான் அமையும், இது சரி. ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் செங்கோட்டு மையமும் உள்வட்ட மையமும் ஒரு கோடமைவு புள்ளிகள் ஆகும். எந்த கொஸ்டின் ஆன்சர் பாருங்க, எல்லாமே ஒரு புள்ளியில் தான் வரும், அதனால் இது வந்து சரி. சரி, எல்லா புள்ளியும் ஒரு கோட்டில் தான் வரும், அதனால் இது வந்து சரி. இதுக்கு வந்து சரின்னு போட்டுங்க. அடுத்து, ஒரு முக்கோணத்தின் உள்வட்ட மையமானது அதன் அனைத்து உச்சி புள்ளியிலிருந்தும் சமதூரத்தில் உள்ளது, இது வந்து தவறு. ஏன்னா இப்போ வந்து நம்ம கோடு போடும்போது உச்சி புள்ளியிலிருந்து சமதூரத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்தந்த பக்கத்துலேருந்து சமதூரத்தில் இருக்கலாம். அப்போ இது வந்து தவறு. அடுத்து 3 கணக்கு பார்க்கலாம். பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள பக்கங்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் ஆகுமா என்பதை சரிபார்க்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த பெரிய அளவை கூட்டு பெரிய அளவுடைய ஸ்கொயர் கூட்டும்போது இந்த 2 பக்கத்துடைய அளவு சரியாக வந்தால் அது வந்து செங்கோண முக்கோணம். எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இது 5 கணக்கு இருக்குது, பார்க்கலாம்.
முதல் கணக்கு 8, 15, 15 ஏற்கனவே இப்போ தான் நம்ம இந்த ஒரு கணக்கு பார்த்தோம். 15 ஸ்கொயர்டு வந்து 8 ஸ்கொயர்டுக்கும் 15 ஸ்கொயர்டுக்கும் கூட்டினா வரணும், கூட்டினா வந்திருக்கு. அதனால் இது வந்து ஒரு செங்கோணம் முக்கோணம் பிளேட்டு, சரியா? இரண்டாம் கணக்கு பாருங்கள், 12, 13, 15. இதில் 15 ஸ்கொயர்டு வந்து 12 ஸ்கொயர் + 15 ஸ்கொயர் கூட்டினா வரணும், இங்கே வந்து கூட்டினா வரல, அப்போ இது வந்து சமம் இல்லை, அப்போ இல்லைங்கிறது போட்டுருங்க. அடுத்து மூன்றாவது கணக்கு பாருங்கள், 30, 40, 50 பாருங்கள், 50 ஸ்கொயர் + 30 ஸ்கொயர் + 40 ஸ்கொயர் இது 2500, இந்த ரெண்டையும் கூட்டும்போது 2500 இப்போ சரி. அடுத்து நாலாம் கணக்கு பாருங்கள், 9, 40, 41 41 ஸ்கொயர்டு வந்து 9 ஸ்கொயர்டும் 40 ஸ்கொயர்டும் கூட்டினா வரணும், பாருங்கள் கூட்டினா வந்துட்டு அப்போ ஆம்னு எழுதுங்க. பதினைந்தாவது கணக்கு பார்க்கலாம் பாருங்கள், 24, 45, 51 இப்போ 51 ஸ்கொயர்டு வந்து 24 ஸ்கொயர்டுக்கும் 48 ஸ்கொயர்டுக்கும் கூட்டினா சரியாக வரணும், பாருங்கள் கூட்டினா சரியாக வந்துட்டு இப்போ இது ஆம்னு போட்டுருங்க. இப்போ வந்து பின்வரும் முக்கோணங்களில் தெரியாத பக்கங்களை காண்க. இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் கொடுக்கல. இப்போ நம்ம இதே மாதிரி கண்டுபிடிக்கலாம், ஸ்கொயர் போட்டு கண்டுபிடிச்சிட்டு நம்ம நினைச்சலாம் அதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த மூன்று கணக்கு நம்ம இப்போ பார்க்கலாம், 1, 2, 3. முதல் கணக்கு பாருங்கள், கர்ணா ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். கர்ணா வந்து எக்ஸ் கொடுக்கல, பக்கம் 1 வந்து 9, பக்கம் 2 வந்து 40. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் எக்ஸ்னா கர்ணா ஸ்கொயர் ஸ்கொயர் 9 ஸ்கொயர் + 40 ஸ்கொயர் பாருங்கள், 81, 1500 கூட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும், ரூட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரூட் கண்டுபிடிச்சா 41 × 41, ஆக எக்ஸ் வந்து 40. அப்போ ஒரு பக்கம் வந்து என்னது 41. தெரியலாம் கணக்கு பாருங்கள், கர்ணா ஸ்கொயர் ஸ்கொயர் பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். கர்ணம் கொடுக்கல, கர்ணம் கொடுத்துருக்கு 34, பக்கம் 1 வந்து 30, பக்கம் 2 வந்து கொடுக்கல, அதை ஒய் நம்ம வச்சுக்கிறோம். ஆக 34 ஸ்கொயர் = 30 ஸ்கொயர் + y² பாருங்கள், இது 1156, 900 + y². இப்போ இது இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறிடும் பாருங்கள், இருந்து கழிச்சா 256, y² = 256. அப்போ ஒய்னா நமக்கு என்ன, ரூட் கண்டுபிடிக்கணும். ரூட்டுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி காரணிப்படுத்திக்கலாம். காரணிப்படுத்தி வரும்போது 2 + 2 + 2 + 2 ஆக 16, y = 16 பாருங்கள். முக்கோணம் xyzலேருந்து பிதாகரஸ் தேற்றம் பாருங்கள், yz² வந்து xy² + xz² xy² = yz² - xz². இப்போ x² = 39² - 36² z² பாருங்கள், இதை இதெல்லாம் கழிக்கணும். கழிக்கும்போது நமக்கு 15 ஸ்கொயர்டு வருது, 15 ரூட் ஆக்கினா 15, 15 ஸ்கொயர் √ ஆக்கினது 15. அப்போ இசட் வந்து இருந்து நமக்கு 15 பாருங்க. ஐந்தாம் கணக்கு அதே மாதிரி தான், இப்போ நமக்கு கொடுத்துருக்க மாதிரி தான் கேட்டிருக்கு. இப்போ வந்து இரு சம பக்க முக்கோணம், இதில் வந்து ரெண்டு பக்கத்துக்கும் கொடுத்தாச்சு 13 × 13 சென்டிமீட்டர், அடிப்பக்கம் 24. இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, உயரம் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. உயரம்னா என்னென்னா, இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு கோடு போடுதோம். இப்போ இதிலேருந்து ஒரு கோடு போட்டால் நடுவில் இது என்ன செய்யுது, இது வரைக்கும் ஒரு கோடு போட்டோமா. இப்போ சமபக்க முக்கோணங்கிறனால இந்த பக்கமும் 90 டிகிரி தான் இருக்கும், இந்த பக்கமும் 90 டிகிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கோட்டுக்கு நம்ம டி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ 24 ரெண்டாக பிரிக்கும், இது 12 சென்டிமீட்டர், இது வந்து 12, இது வந்து 12. இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா ரெண்டு பக்கம் கண்டுபிடிச்சாச்சு, ஒரு பக்கம் மட்டும் மெனிச்சனும் கண்டுபிடிக்கணும். இப்போ அதே ஃபார்முலாக்கு வாங்க பாருங்கள், கோணம் பிடி சமம் டிசி, பிடி டிசி சரியா, 12 12. இப்போ ஏடிசி வந்து ac² + ad² + dc², அதாவது இதுக்கு இந்த ரெண்டுக்கு சமம் இது. ஆக 13 ஸ்கொயர் வந்து x² + 12, அங்கே எக்ஸ் கொடுக்கல நமக்கு, கண்டுபிடிக்கலாம். இப்போ 13 ஸ்கொயர் வந்து 169, 12 வந்து 144. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேட்கும்போது 169 வந்து 144 கழிச்சோம்னா 25. அப்போ எக்ஸ் வந்து 25 √ 5. ஆக படத்தில் வானூர்திக்கும் கப்பலுக்கும் இடையே உள்ள தூரத்தை காண்க, இதை கொடுத்துருக்காங்களா. ae² = ap² + pa² d² = 80² + 180. 80 ஐயும் 180 ஐயும் கூட்டும்போது நமக்கு d² கிடைக்கணும். பாருங்கள், இது வந்து 170 ஸ்கொயர், இப்போ 170 மீட்டர் சரியா. 7, முக்கோணம் ஏபிசியில் பிசியின் மையக்குத்துக்கோடு L1 ஆகும், பிசி 12 சென்டிமீட்டர் எனில் எஸ்எம் வந்து 8 சென்டிமீட்டர் எனில் சிஎஸ்ஐ கண்டுபிடிங்க. பாருங்கள், முக்கோணம் ஏபிசியில் பிசியின்
மையக்குத்துக்கோடு L1 இது L1 சரியா. BC வந்து 12 சென்டிமீட்டரும் SM வந்து 8 சென்டிமீட்டர் தான். இப்போ நமக்கு என்ன கிடக்கு CS, இந்த கோட இந்த கோட்டுடைய அளவு கேட்டிருக்காங்க என்னென்னு பாருங்க. சிஎஸ் ஸ்கொயர் சொல்லிட்டு எஸ்எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம்சி ஸ்கொயர்டு, எஸ் ஸ்கொயர்டு 8 ஸ்கொயர்டு, ஆர் ஸ்கொயர்டு. இப்போ 8 ஸ்கொயர் வந்து இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்னு ஆக்கிக்கிட்டோம் சரியா. இப்போ ரெண்டு ஸ்கொயர் கண்டுபிடிக்கும்போது கூட்டினா 100, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து 100, ரூட் வந்து 10. அப்போ சிஎஸ் வந்து என்ன நமக்கு 10. உங்களோட பிக்கு ஆறின் நடுக்கோட்டு மையத்தை கண்டறிய பாருங்கள். நடுக்கோட்டு மையம் அதாவது எல்லாமே ஒரு கோட்டில் தான் அமையும். அப்போ இந்த டபிள்யூ இதுதான் நமக்கு நடுக்கோட்டு மையம் சரியா. 9 கணக்கு உங்களோட பிக்கு ஆறின் செங்கோட்டு மையத்தை கண்டறிய. செங்கோட்டு மையம் வந்து என்னதுன்னா அதில் பி தான் சரியா. மற்ற 10 கொடுக்கப்பட்ட படத்தில் ஒய் இசட்டின் மையப்புள்ளி ஏ மற்றும் ஜி ஆனது முக்கோணம் எக்ஸோ இசட்டின் நடுக்கோட்டு மையம். அதாவது ஏ வந்து மையப்புள்ளி, நடுக்கோட்டு மையம் வந்து எக்ஸோ இஸ் இசட்டு, எக்ஸு ஒய் இசட்டு சரியா. ஜிஏயின் நீளம் 3 சென்டிமீட்டர் எனில் எக்ஸ்ஏ காண்கன் படுது. ஜிஏ வந்து 3 சென்டிமீட்டர், அப்போ எக்ஸ்ஏ பாருங்கள் ஜிஏ வந்து 3 சென்டிமீட்டர், எக்ஸ்ஏ வந்து என்னென்னு கேட்டிருக்கு, எக்ஸ் ஜி வந்து 6 சென்டிமீட்டர், இது 3 தான் அப்போ மொத்தமாக 6. ஆக எக்ஸ்ஏ கண்டுபிடிக்கும் போது பாருங்கள் எக்ஸ்ஜியும் ஜிஏயும் கூட்டணும், 6 + 3 = 9 சென்டிமீட்டர். இப்போ இது 3 சென்டிமீட்டர்னால் இது 3 சென்டிமீட்டர் சரிதானா. இது 6 சென்டிமீட்டர் அதாவது 6 × 3 = 9, அப்போ எக்ஸ்ஏ வந்து 9. 11 முக்கோணம் எக்ஸ்ஒய்இசட்டின் உள்வட்ட மையம் எல், கோணம் ஐஒய்இசட்டு முக்கோணம் எக்ஸ்ஒய்இசட்டின் உள்வட்ட மையம் வந்து ஐஇ, முக்கோணம் ஐஒய்இசட் வந்து 30 டிகிரி மற்றும் முக்கோணம் ஐஇசட்ஒய் வந்து 40 டிகிரி எனில் கோணம் ஒய் எக்ஸ் இசட்டை காண்க. இந்த ரெண்டு இது கொடுத்தாச்சு, இதை கேட்டிருக்காங்க. அதாவது 3 கோணங்களின் கூடுதல் வந்து நமக்கு 180 டிகிரி வரணும். இங்கே வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க, 30 40 கொடுத்துருக்காங்க அப்படின்னா. அப்போ 70 டிகிரி இருக்குது, மீதி என்ன வரணும் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து இதில் 30னால் இதிலே 30 சதனா, 60 இதில் 40னால் இதிலே 40 80 எப்படி கணக்கு வச்சுக்கணும், 60 80 இதிலேருந்து இதை கூட்டால் நமக்கு 180 வரணும். பாருங்கள் 60 + 80 180 வரணும். அப்போ 180 140 கழிச்சா 40, அப்போ 40 டிகிரி வரும். அடுத்து கொள்குறி வகை வினாக்கள். முக்கோணம் ஜியூடி ஆனது ஓர் இருசம்பக்க செங்கோண முக்கோணம் எனில் கோணம் டியூஜி என்பது டேஸ் ஆகும். எதோ இருசம்பக்க முக்கோணம் பார்க்கலாம் பாருங்கள். 3 கோணம் கொட்டினா 180 இருக்கணும். இருசம்பக்க முக்கோணம் அதாவது 90 + x + x வந்து 180, 2x 180 - 90 90 ரெண்டால் வைக்கும்போது 45 டிகிரி, இது 45 இது 40 சரியா. இப்போ 45 டிகிரியில் நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். 12 சென்டிமீட்டர் மட்டும் 16 சென்டிமீட்டர் பக்க அளவில் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் டேஸ் ஆகும். நம்ம இதை ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். கர்ண ஸ்கொயர் ஸ்கொயர்டு பக்கம் ஸ்கொயர் பக்கம் ஸ்கொயர், 12 ஸ்கொயர் + 16 ஸ்கொயர் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணும்போது 400. அப்போ கர்ண ஸ்கொயர் 400, இதை ஸ்கொயர் பண்ணால் இதை ரூட் பண்ண பாருங்கள் 20, இதில் 20 சென்டிமீட்டர் நீளம். 21 சென்டிமீட்டர் மட்டும் மூலைவிட்டம் 29 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு செவகத்தின் பரப்பளவு டேஸ், செவகத்தின் பரப்பளவு நீளமின்ற அகலம். கர்ணம் ஸ்கொயர் ஸ்கொயர்டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். கர்ண ஸ்கொயர் கொடுத்துருக்கு, பக்கம் ஒரு பக்கம் கொடுத்துருக்கு, ஒரு பக்கம் இல்லை சரியா. அப்போ 21 ஸ்கொயர் - 21 ஸ்கொயர் பக்கம் ஸ்கொயர் பாருங்கள் 400, ஒரு பக்கம் வந்து 400 400 ரூட் பண்ணும்போது நமக்கு 20 சென்டிமீட்டர் அகலம். இப்போ நீளம் வந்து நமக்கு 21 கொடுத்தாச்சு. அப்போ 20 - 21 பெருக்கும்போது 420 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 420 நம்ம என்ன செஞ்சிடலாம், ரவுண்ட் பண்ணிடலாம்.
ஒரு செங்கோணம் கோணத்தின் பக்கங்களின் விகிதம் 5:12:13 மற்றும் அதன் சுற்றளவு 120 அலகுகளாகவும் அதன் பக்கங்கள் டேஸ் ஆகும். சுற்றளவு 120 அலகுகள் பாருங்கள். இது எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு 120, 30x 120, அப்போ 1x 4, 120 30 அளவு பெருக்கணும், வகுத்துடணும். முதல் பக்கம் இப்போ ஒரு பக்கம் கண்டுபிடிச்சாச்சுல, முதல் பக்கத்துக்கு 5 கூட பெருக்கணும், 5 × 4 20. ரெண்டாம் பக்கத்துக்கு 12 × 4 48. மூணாம் பக்கத்துக்கு 13 × 4 52. ஆக 20:40:52. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்த பயிற்சியில் பார்க்கலாம். தேங்க்யூ.